எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வனிதா. அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு எல்லாம் இந்த கவிதை பற்றி படிக்கிறதுக்கு, விமர்சனம் எழுதுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து முன்னோடியாக இருந்தவர் சண்முகம் சார். இவங்க கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதில் முதல்ல வந்து சண்முகம் சார் தான். அதற்கு அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து வளர்ந்து வந்த நபர்கள். நாங்கள் அப்படி பார்க்கும்போது தர்மிணி கவிஞர் தர்மிணியோட இந்த மூன்று தொகுப்பையும் நான் வாச்சதில் எனக்கு இந்த கவிதைகள் எல்லாமே, நான் இலங்கை கவிஞர்கள் சேரன் கவிதைகள் வாச்சிருக்கேன், அப்புறம் வந்து சிவரமணி கவிதைகள் வாச்சிருக்கேன், அவ்வை கவிதைகள் வாச்சிருக்கேன், ஆழியாள் கவிதைகள் வாச்சிருக்கேன். அவங்களுடைய கவிதைகளை காட்டிலும் இவங்களுடைய கவிதைகள் வந்து ஒரு புதிய நடை, ஒரு புதிய, அவங்களும் அந்த போர் சூழலில் எழுதுகிற கவிதைகள் தான். அந்த கவிதைகளை காட்டிலும் இவருடைய கவிதைகள் வந்து வித்தியாசமாகவும் வேறு ஒரு கோணத்தை பார்க்குற கவிதைகளாகவும் இருந்ததை நான் வந்து உணர முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது நமக்கு கவிதை மரபுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு முதல்ல இலக்கிய வரலாற்றில் கவிதை மரபு தான் தொடங்குது. நமக்கு கிடைச்சதும் கவிதைகள் தான். அந்த நீண்ட நெடுங்கால அந்த கவிதை மரபிலிருந்து நமக்கு மரபிலிருந்து தோன்றி அதுக்கப்புறமா பாரதியுடைய தான் நமக்கு வந்து புது கவிதை அறிமுகமாகுது. அந்த புது கவிதை அறிமுகமாகிறதுலையும் அந்த வசன கவிதையில் தொடங்கி வருது. அப்போது பாரதிக்கு எது கை கொடுத்தது அப்படின்னா, அப்போவும் நெருக்கடியான சூழல் தான். இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த சூழலில் அவர் மக்களிடையே அந்த உணர்வை ஊட்டக்கூடியதற்கு எடுத்த ஒரு வடிவம் கவிதை வடிவம் தான். இப்போ இந்த போர் சூழல், இந்த நெருக்கடிகளை எல்லாவற்றையும் வந்து சிறுகதை நாவல் இப்படி எழுதியனாலும் கவிதை மிக அடர்த்தியானது, ஆனால் வரிகள் குறைவானது. ஆனால் அது மக்கள் மனங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கலாம் அவர். இது என்னோட கருத்து, நான் யோசிச்சது. அப்படி அந்த நெருக்கடியான சூழலில் அவர் கவிதை வடிவ எடுத்தார். அந்த கவிதை வடிவத்திலிருந்து அடுத்து நம்ம பாரதியாருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர் வந்து இந்தியா தேசம் என்ற ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள தேசத்தை அவர் வந்து முன்னெடுத்து கவிதைகளில் கொண்டு வந்து மக்கள் மனங்களில் இடம் பிடிச்சார். அந்த வரிசையில் அடுத்து பாரதிதாசன் எடுத்தோம்னா அவர் வந்து தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம் அப்படின்ற தமிழை முதன்மைப்படுத்தின ஒரு கவிஞராக, அவர் நம்முடைய மரபிலிருந்து சங்க இலக்கிய அந்த மரபிலிருந்து வந்த கவிஞராக பாரதிதாசனை நாம் அடைய முடியும். அப்படி பாரதி தொடங்கி இவங்களை பற்றி பேசுகிற தர்மிணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கவிதை மரபுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை, ஒவ்வொரு நடை, ஒவ்வொரு கவித்துவமான அந்த மொழி நடை ஒவ்வொருக்குமான தனித்துவமானது. அந்த தனித்துவமான நடையில தர்மிணி அவர்களுடைய அந்த கவிதைகள் போர் சூழல், பெண்ணுக்கான இருப்பு, அப்புறம் புலம்பெயர் மனநிலை, வாழ்தற்காக தேடி அலையும் அந்த அலைக்குடி மனோநிலை தான் அதிகமாக அந்த கவிதைகளில் இடம் பெற்றிருக்கிறதுன்னு நான் அதை உணர்ந்தேன். அந்த வாசிக்கும் போது ஒவ்வொரு முதல் கவிதை தொகுப்பை எடுத்துக்கொண்டால், இந்த சாவுகளால் பிரபலமான ஊர் தோழர் அமுதா அவர்கள் கூறியது போல அந்த இலங்கை சூழல், அந்த போர் சூழல், அந்த போர் சூழலை அதை வாசிக்கும் போது நம்மால் வெளிப்படையாக மீன்ஸ் அந்த போர் சூழலை தான் அது சொல்லுதுன்ற அளவிற்கு ஒரு வெளிப்படுத்தும் விதமான கவிதைகள் இந்த தொகுப்பு முழுக்கமும் அந்த போர் சூழலை மையப்படுத்திய அந்த மக்களினுடைய வாழ்வியல் முறை, போர் சூழல், துயரம், வலி இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிற கவிதைகளாக இந்த கவிதைகள் இருக்கின்றன. இதில் வந்து அவருடைய அதற்கு உதாரணமாக எனக்கு பிடித்த வரிகள்: இடித்த பள்ளிக்கூடம், வெடி வைத்த கோயில், உயிரோடு எரித்தல், கிணறுகளில் கிழிந்த உடை பெண்கள், இப்படி பத்திரிகை தலைப்புகளால் பிரபலமானது இவ்வூர். சிதைவடைந்த ஊரில் செழித்து கிடப்பவையோ சுடுகாடும் இடுகாடும். இந்த வரிகள், இந்த கவிதை வரிகளே அவருடைய அந்த மனோநிலையை, அந்த போர் சூழலை, அங்கே அவர்கள் படும் அந்த துன்பங்களை வெளிப்படுத்துகிற அந்த கவிதை வரிகளாக நாம் இதே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இந்த மூன்று தொகுப்புகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது, ஒரு அடிநாதமாக இலையோடி இருக்கக்கூடியது வந்து அந்த புலம்பெயர் அலைக்குடி மனோநிலையின் வந்து துன்பங்கள், அந்த போராட்ட குணம், அந்த தன்னிலை, பெண்ணுக்கான அந்த இருப்பு, மனவெளிகளை பேசுவதாகத்தான் இடம்பெறுகின்றன. இந்த புலம்பெயர்தல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தொல்குடியிலிருந்து ஆதி காலத்திலிருந்து அந்த
புலம் பெயர்கின்ற மனோநிலை இருக்குது. சங்க காலத்திலையும் புலவர்கள் வந்து ஒரு ஊருட்டு இன்னொரு ஊருக்கு போய் இருக்கிற அந்த சூழல் இருந்து தான் வருகிறது. அது இன்னைக்கு வரைக்கும் நீடிட்டு இருக்கு. அதில் பார்த்தோன்னா தேவைக்காக புலம் பெயர்து, அதுக்கடுத்து நெருக்கடிக்காக புலம் பெயர்தல், கட்டாயத்திற்காக புலம் பெயர்தல், அப்புறம் போரினால் புலம் பெயர்தல். தேவைக்காகனா நம்ம வந்து கல்வி, நான் என்னோட ஊர் வந்து திருப்பத்தூர், நான் வந்து சென்னையில் வந்திருக்கேன், நான் கிராம பகுதிகளிலிருந்து ஒரு நகர பகுதிக்கு வரும்போது அப்போ என்னோட மனமும் அந்த அலைக்குடி மனோநிலை தான். நான் வந்து ஒரு ஊரை விட்டு இங்கே நான் ஊர் வந்திருக்கேன், தேசம் விட்டு தேசம் புலம் பெயர்ற மனோநிலை, இரண்டு மனோநிலையும் ஒன்று, ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் வந்து திரும்ப என்னோட ஊரை நான் போக முடியும், என்னோட ஊரை பார்க்க முடியும், ஆனால் அவர்களால் வாழ்ந்த அந்த நினைவுகளோடு தான் அங்கே வாழ முடிகிறது. அப்படி அந்த ஊருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் அவர்களை வந்து இன்னும் வந்து அவங்களுடைய வாழ்வினுடைய அந்த துயரங்களை, அந்த போராட்ட மனோநிலையை அவர்கள் மனதில் பதிய வைக்கும். அப்படி இருவரினுடைய அந்த அலைக்குடி மனோநிலை ஒரே விதமாகத்தான் இருக்கும். நெருக்கடிக்காக அப்போ வந்து வாழ்தற்காக நெருக்கடிக்காக புலம் பெயர்வது, கட்டாயமாக இல்லை அந்த ஊரை விட்டு கட்டாயம் காலி பண்ணியே ஆகணுன்ற வரும்போது வேற வழி இல்லாமல் புலம் பெயர் செல்கின்ற மக்கள், அடுத்து போரினால் புலம் பெயர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் போர் நடக்கும்போது அங்கிருந்து மக்கள் வந்து புலம் பெயர்ந்து வந்து இருக்கின்ற அந்த மக்கள் பற்றின அந்த குறிப்புகள், அதை பற்றின ஒரு கருப்பொருளாக தான் அந்த கவிதைகள் இடம்பெறுகின்றன. இதில் வந்து போர் சூழலை அழுத்தமாக பேசுகின்ற மொழி நடை, அந்த போர் சூழலை அழுத்தமாக பதிவு செய்கின்ற கவிதைகள் ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் அந்த போர் சூழலிலிருந்து விடுபட்டு விடுதலையை பற்றி சிந்திக்கிற பேசுகின்ற கவிதைகள், அடுத்து போர் சூழலை பூடகமாக வைத்து பேசுகின்ற கவிதைகள், மனித இருப்பு, வழி, துயரம், நெருக்கடி இப்படி இவற்றையெல்லாம் பற்றி பேசுகின்ற கவிதைகள், அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த அலைக்கடி மனோநிலையை சித்தரிக்கும் கவிதைகள், போரின் வாழ்வில் தொலைத்த அந்த மக்களினுடைய அந்நிய தேசங்களில் தனித்தலைகின்ற அந்த மன வழிகளை பேசுகின்ற கவிதைகள், இப்படி நாலு கட்டமாக அந்த மூன்று தொகுப்பினுடைய கவிதைகளையும் பிரிச்சுக்கலாம். நம்ம அந்த நாலு அமைப்புக்குள்ள அந்த மொத்த மூன்று கவிதை தொகுப்புகளும் வந்து இடம்பெற்றிருக்கின்றன. அதில் வந்து ஒன்று வந்து எனக்கு பிடித்தது, நம்ம வந்து இலக்கிய வரலாற்று தமிழ் இலக்கியங்களில் கலிங்கத்து பரணி வந்து எல்லாருக்கும் நினைவு இருக்கலாம். அதில் அந்த கலிங்கத்து பரணியை வந்து கலிங்கத்து பரணியை வாசிக்கும் போது எல்லாரும் நம்ம அதீத கற்பனை இப்படியெல்லாம் ஒரு இலக்கியங்கள் படைத்திருக்கிறார்கள், கற்பனையிலேயே மிதமிஞ்சிய கற்பனை அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து வாசிக்கிறோம். ஆனால் இவர்களுடைய கவிதையினுடைய அந்த வரிகள் மட்டும், ஆதலால் மறுக்கப்பட்டது விண்ணப்பம் என்ற கவிதையில் கடைசியில் இப்படி எழுதுகிறாங்க, படிவங்கள் உங்கள் தலை சுற்றி கீழ் மேலாய் சுழற்றி சைபர் என்று வீசுக்கு எரிந்ததை முண்டமாக குப்புற கிடந்து பொறுக்கியது உண்டா, முண்டமாக குப்புற கிடந்து பொறுக்கியது உண்டா என்று எழுதுகிறார்கள். அப்போது எழுதும்போது கலிங்கத்து பரணி நாம் என்ன சொல்கிறோம், ஒரு வெற்றி பெற்ற மன்னனினுடைய 1000 யானைகளை கொன்ற ஒருவனினுடைய வீரத்தை பாடுவது தான் பரணி இலக்கியம்னு நாம் படிச்சிருப்போம். அப்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த இலக்கிய வகைகளினுடைய ஒரு வெற்றி பெற்ற மனோநிலையில் தான் நாம் வந்து இலக்கியங்களை வாசித்திருந்திருக்கோம். ஒரு தோல்வியுற்ற தோல்வி மனோநிலையில் இருக்கக்கூடிய அந்த மனோ வழியிலிருந்து நம்ம இலக்கியங்களை வாசிக்கல. அப்படி வாச்சிருந்தா இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதைகளும் அந்த தோல்வி மனோநிலை என்பது நமக்கு கிட்டாத ஒரு நிலை தான், நெருக்கடியான ஒரு சூழல் தான். அந்த நெருக்கடியான ஒரு சூழலை மையப்படுத்தி எழுதுகின்ற ஒரு கவிதைகளாகத்தான் இந்த கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ இலக்கியத்துக்கும் அவர்கள் வந்து தமிழ் இலக்கியம் படிச்சு தான் இது எழுதுனாங்களான்றலாம் கேள்விக்கெல்லாம் நான் போகலை, அப்படி நான் யோசிக்கவும் இல்லை. ஆனால் அந்த நம்முடைய மனோநிலை, தமிழ் குடி மனோநிலை இருக்குல்ல, மனோநிலை என்பது நாம் மொழியால் தான் நாம் வந்து எல்லாரும் ஒன்றாக இணைகிறோம். மொழி இல்லைன்னா நம்மால் வந்து இணைய முடியாது. அந்த மொழி தான் எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து ஒன்று இணைக்க வைக்கிறது. அப்படி இருக்கின்ற அந்த பட்சத்தில் அவர்களுக்குள்ளும் அந்த ஆதி மனோநிலையில் அந்த போர் சூழல் பற்றிய, அந்த இலக்கியங்கள் பற்றிய கருத்துக்கள்
பொருட்களும் இருந்திருக்கலாம். அப்போ முண்டமாக குப்புற கிடந்து பொறுக்கியதுண்டா அப்படின்ற போது அந்த நிலத்தினுடைய போர் சூழல் மிக நெருக்கடியான காலகட்டங்களில் அவர்கள் அனுபவித்த அந்த வேதனைகள் வலிகள் இப்படி பல கவிதைகள் இத்தொகுப்புகளில் வந்து இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி அந்த கவிதைகளை காட்டிலும் எனக்கு வந்து பிடித்த இது போர் சூழல். இந்த கவிதைகளை வாசிக்கும் போது அந்த ஒரு வரலாற்று பெட்டகமாக இது 2010 வெளிவந்திருக்கு. நாம் வந்து 2024 வந்து இந்த கவிதைகளை திரும்பவும் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது எந்த ஒரு 2010 தானே எழுதியிருக்காங்க, இப்போ ஏன் 24 வாசிக்கிறோம் அப்படின்னு நாம் தோன்றினாலும் அந்த கவிதைகளை வாசிக்கின்ற அந்த மனம் அந்த கவிதைகளிலிருந்து மீளாமல் அன்று நடந்த ஒரு வரலாறாகவும் இல்லை ஒரு பெட்டகமாகவும் இது காலம் கடந்து ஒரு வரலாற்று பெட்டகமாக கூட இந்த கவிதைகள் மாறுவதற்கான இடம் இருக்கின்றன. அதே போல் அந்த வீடு என்ற கவிதைகளில் முன்னுரையிலும் குறிப்பிட்டிருக்காங்க, வீடுகள் என்பது பாதுகாப்பற்ற மரண கிடங்குகள். இப்படிப்பட்ட ஒரு படிமங்கள் அசாத்தியமாக அவருக்கு வந்து கை வருதுன்னு எனக்கு தோணுச்சு. சில படிமங்கள் அதே போல் காட்சிகள் இவருடைய கவிதைகளில் மிக முக்கியமானது இந்த படிமங்கள் காட்சியாகவும் உருவகமாகவும் இப்படி பல அவர் அதாவது அவர் உணர்ந்து எழுதினாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அசாதாரணமாக அவருக்கு அந்த மொழி நடை கைவர பெற்றிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. அடுத்து இந்த கவிதை தொகுப்பு இருள் மிதக்கும் பொய்கை. இந்த கவிதைகள் இந்த கவிதை தொகுப்பில் இந்த முழுக்க இந்த கவிதைகளுக்குள்ள இரவு இருள் இது ரெண்டும் வந்து குறியீடாக படிமமாக காட்சியாக ரூபமாக அரூபமாக எல்லா கவிதைகளிலும் பயணிக்கிறது. அந்த இருள் என்ற ஒற்றை வார்த்தை அந்த இருள் என்பது அவருக்குள் எப்படி ஒரு பெண்ணுடைய இருப்பை எப்படி இருளுக்குள் வெளிப்படுத்துவது அந்த பெண்ணினுடைய மனோநிலை எப்படி உணர்கிறது என்பதை பார்க்கின்ற கவிதைகளாக ஒவ்வொரு கவிதையிலும் அந்த இருள் இரவு என்று அந்த படிமங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றன. இதில் இந்த கவிதை எனக்கு வந்து மிக முக்கியமான கவிதையாகவும் பட்டது. அலைகளை அனுப்பிவிட்டு அமைதியானது நடுக்கடல், மோதிய அலைகளின் சிதைவுகளில் கரைந்து கொண்டிருப்பது நான். கடலுக்கென்ன அது ஆழமாய் அழகாய் பச்சையாய் நீளமாய் மௌனமாய் கொந்தளிப்பாய் அவ்வப்போது தோற்றமளிக்கிறது. கரையில் ஒருபோதும் இல்லாத முனகல்களோடு தேய்வதென் காலம். அப்போது நடுக்கடலில் அனுப்பிவிட்டு இருக்கக்கூடிய நடுக்கடல் கடல் அனுப்பிவிட்டு இருக்கக்கூடிய அந்த மனோநிலை எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையாக இருக்கிறது என்பதை ஒரு பதிவு செய்கிற ஒரு மிக முக்கிய கவிதையாக எனக்கு பட்டது இந்த தொகுப்பில். இந்த தொகுப்பில் முழுக்கும் ஒரு முதல் தொகுப்பு கவிதைகள் அந்த கவிதை மொழி நடைக்குள் இருந்தாலும் அது வந்து ஒரு போர் சூழலை மையப்படுத்திய கவிதைகளாக இருப்பதால் அந்த கவிதையுடைய மொழி நடை அதாவது கவிதையுடைய மொழி நடை நான் சொல்கிற அர்த்தம் என்னன்னா அதாவது அது படித்த உடனே அந்த மொழி போர் சூழலை வெளிப்படுத்துகிறது அப்படி டக்கு நம்மால் உணர முடியும். ஆனால் இந்த கவிதைகளை வாசிக்கும் போது ஒரு பூடகமான கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடியது அடுத்த வந்த தொகுப்புன்னு நினைக்கிறேன். இதைக்கு அடுத்து வந்த தொகுப்பு அந்த மொழி நடையை காட்டிலும் இந்த மொழி நடை அடர்த்தியான ஒரு இருண்மைக்குள் இருந்து பேசுகின்ற மனோநிலை அகம்புறமாகவும் புறம் அகமாகவும் மாறுகின்ற ஒரு மொழி நடையை கையாண்டிருக்கிற கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள். இன்னொரு கவிதை குழந்தை நாட்களை கழித்தல் என்பது தலைப்பு. குழந்தை தேவையற்ற பக்கங்களை ஒவ்வொன்றாய் கிழித்தபடி இருக்கின்றன. புத்தகத்தில் மிச்சம் பின்னட்டை மட்டும் ஒவ்வொன்றாய் பிடிக்காத நாளை பிடிக்காத மனிதரை பிடிக்காத எது ஒன்றையாவது நினைத்து கிழித்தபடி இதோ மிச்சமாக தனியாக நானும் இக்கணமும். அப்போது ஒரு பெண்ணினுடைய அந்த தன்னிலை மனோநிலையை எவ்வளோ தெளிவாக அது வந்து வெளிப்படையாக கிடையாது அதை வந்து வாசிக்கும் போது நம்முடைய மனம் உணரும். அப்படி உணர்கின்ற தருணத்தில் எழுதப்பட்ட கவிதைகளாக இந்த கவிதைகள் எனக்கு பட்டன. இந்த கவிதையினுடைய மொழி நடையும் வித்தியாசமாக இருக்குது. இந்த மொழி நடையை மற்ற கவிஞர்கள்கிட்ட நான் பார்த்ததில்லை, நான் வாசித்த கவிஞர்களிடம் இந்த மொழி நடையை கண்டதில்லை. அடுத்து இன்னொரு கவிதை 1995 அக்டோபர் மாதம் 30 திகதி.
அதே நாட்கள், அதே மலை, அதே வீதி, அதே நாவல் குளிப்பாலம், அதே சாவகச்சேரி, அதே கிளாலி, அதே கிளிநொச்சி, அதே பசி, அதே அந்தரிப்பு, அதே ஆதரிப்பு. நாங்களும் கிட்டத்தட்ட 500,000 சனங்கள். இது வந்து எப்படி ஒரு கவிதையை ஏற்றுக்க முடியும்? இதை கவிதையாக எப்படி உணர முடியும்? அதனுடைய வழி தானே நமக்கு தெரியுது. அதை வாசிக்கும்போது அந்த கவிதை மொழி நடையில் இருக்கா, கவிதை மொழியா, கவிதையா, அப்படி யோசிப்பதை காட்டிலும் அந்த மனம் இருக்குல்ல, மனதினுடைய வழி தான் அதில் வந்து அதிகமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கவிதைகள் அவருடைய கவிதைகளில் அதிகம் மனதை ஆழமாக பாதிக்கின்ற, நெருக்கமான, பல பூடகமாக அதை உணர்கின்ற கவிதைகளாக வெளிப்படுகின்றன. இந்த கவிதை தொகுப்பு முழுசும் அவர், அதாவது இதில் வந்து போரை வந்து அப்படியே வெளிப்படுத்துகின்ற மீன்ஸ் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்தாலும், இதுக்குள்ளேயும் போர் பற்றின அந்த இப்போ வாச்ச கவிதையும் அந்த போரை குறித்த வரலாற்றை நமக்கு வந்து, அந்த வரலாறு மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு வேறு வரலாறும் அதுக்கு நினைவுபடுத்தும். அப்படி வரலாறுகளை மையப்படுத்தி அந்த போர் சூழல், வரலாறு என்பது போர் சூழலை மையப்படுத்திய கவிதைகளாக இந்த கவிதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்த தொகுப்பு வந்து அயலால். இந்த கவிதைகளில் வந்து இந்த கவிதை இன்னொரு அடுத்த கட்டம், அது முதல் கட்டம், ரெண்டாவது தொகுப்பு அதை தாண்டின அடுத்த கட்டம், இதை வந்து அதை தாண்டின அடுத்த கட்ட கவிதைகள். இந்த கவிதைகளில் சின்ன சின்ன கவிதைகள் தான். வாட்சா உங்களுக்கு இந்த கவிதைகள் புரியும், அதாவது புரியுமின் சின்ன சின்ன கவிதைகள். இது வந்து ஒரு பெண்ணுடைய மனோநிலை, இருப்பை, தன்னிலையை வெளிப்படுத்துகின்ற முழுக்க முழுக்க ஒரு பெண் மையம் சார்ந்த கவிதைகளாக எனக்கு பட்டன இதை வாசிக்கும் போது. இதுலேயும் வந்து போர் சூழல் இல்லையானா, போர் சூழல் பற்றின அவங்களுடைய மனோநிலை அந்த கவிதைக்குள்ள ஊடாடம் இருக்கிறது. அது வந்து வெளிப்படையாக இல்லாமல் ஒரு ஊடாடி அந்த கவிதைகளுக்குள் அப்படியே ஊடாட்டம் மாதிரி, ஒரு நெடுக வழி நெடுக பயணம் பண்ணுற மாதிரி பயணித்துட்டே இருக்குது. அது மறைமுகமாக ஒரு பூடகமாக அந்த கவிதை வெளிப்படுகின்றன. ஒரு கவிதை, பசி தொடங்குகிறது, சமைக்க போகும் அவசரம், சொற்கள் தலைக்குள் அலைகின்றன, எழுத்துக்கள் மின்னி மறைகின்றன, எல்லா இடங்களிலும் சேர்த்து சேர்த்து, என் சமையலறையில் இனி இடமில்லை, தேர்ந்தெடுப்பதற்கும் விளக்குவதற்கும் வளர்ந்தவளின் புத்தியும் சரி, பிழையறிந்த விரல்களும் தேவை, எழுதாமல் விட்டவைகளின் அனுதாப கரைச்சல் பசியை விட மோசம். அப்போ ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த இருப்பு, பெண் எப்படி இருக்கிறாள் என்கின்ற அந்த பெண்ணினுடைய மனோநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு கவிதையாக இந்த கவிதை இடம்பெறுகிறது. இப்படி இந்த தொகுப்பு முழுக்க ஒரு பெண் மனம் சார்ந்த கவிதைகளாக, தன்னிலையை உணரக்கூடிய, பெண் படும் அந்த அவலங்களை சொல்லுகின்ற கவிதைகளாக இருக்கின்றன. இதில் இன்னொரு கவிதை, அந்த கவிதை வந்து எது கவிதை என்பதை அவர்களாகவே கேள்வி கேட்டு தன்னையே வந்து விமர்சித்து பார்க்கின்ற ஒரு கவிதையும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. கவிதைகள் மனசாட்சிக்கு பக்கத்தில் இருப்பதால் கவிதைகள் நல்லன என்றார் நண்பர். அதோடு அவை உண்மைகளா எனவும் வினவினார். யாரோ ஒருவரது உண்மையும் ஏதோ ஒரு காட்சியும் பிரதிபலிக்கும் கண்ணாடியும் கூடத்தான் கவிதைகள் என்றேன். மொழியின் குரல் மனசின் காதுகளோடு முன்முடிவற்ற வாசிப்பில் எடுப்பதும் விடுவதும் ரசிப்பதும் அவரவர் தெரிவுகள். ஆயினும் இடைவெளிகளில் பெண்பால் சொற்களை நிரப்புங்கள். அப்பாவை அவர் என்றும் அம்மாவை அவள் என்றும் படித்தவற்றை திருத்துங்கள். அண்ணாவை இவர் என்றும் அக்காவை இவள் என்றும் இருப்பவற்றை கவனிக்க. மேலும் கவிதைகள் கற்பனைகளை காவிக்கொண்டிருக்கின்றன, பொய்களை செறித்து கொண்டிருக்கின்றன. பிறகு உங்கள் விருப்பம் என்று இந்த கவிதை முடிவடைகிறது. அப்போது பெண்ணுக்கு எப்படி இந்த சமூகத்தில் எப்படி பெண்ணை பார்க்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற கவிதையாகவும் நாம் அதை பார்க்கலாம். இதே பாணியில் இன்னொரு கவிதை, நீலமும் பச்சையுமாக தழும்பி நெளிந்து வளைந்து வெள்ளை நுரைகளோடு விரிந்த கடல், முடிவா தொடக்கமா உற்று பார்த்த கண்கள் எல்லையற்ற வெளியை அளக்க முனைகின்றன. ஊரிகள், சிப்பிகள், உறைந்த நட்சத்திர மீன்கள், இராவணன் மீசைகள், தாளாங்காய்கள், குஞ்சு நண்டுகள், பாசிகள், படகுகள், பாதங்கள் குறுக்க குறுக்க மணல் அலைகள் அரைந்து கரைகின்றன. முழங்கால் வரை அப்படியே மூழ்கும் வரை நனையலாம்.
நான்கு முனைகளிலும் நூல்களால் அசைக்கப்படும் பொம்மை உடல் சுழற்சி அடித்த காற்றில் அல்லாடி தொப்பென வீழ்கிறது. அவளது ஆடை அலைகளோடு மிதந்தலைய வான தோற்றம் வனப்பாகிறது. அப்போ இந்த கவிதைகள் எப்படி வாசிக்கும் போது இப்படி ஒரு மொழி நடைய மற்ற கவிஞர்களிடத்தில் காண முடியவில்லை. இவருக்கே உரித்தான இந்த கவிதை மொழி நடை, இவருக்கே உரிய அந்த கவிதை மொழி இவரிடம் மட்டும்தான் என்னால் பார்க்க நேர்ந்தது. அடுத்த கவிதை, சட்டி எரிந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் சூடாகிவிட்டது, கடுகு போத்தல் கை தவறி உடைந்து போனது, வெங்காயம் வெட்டி கொண்டிருந்த போது தோன்றிய வரிகளை என்ன செய்வது, அடுப்புக்குள் போட்டு எரித்துவிட்டு கொதித்த குழம்பை இறக்கினேன், கறி நல்ல ருசி. அவ்வளோதான் இந்த கவிதை. அப்போ இந்த கவிதையை நாம் எப்படி யோசிச்சு பாருங்க, பெண்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ பெண்களுக்கான நிலை அதுதானே, அதாவது வளர்ந்து படித்து வேலையில் இருந்தாலும் அங்கே வந்து பெண் என்ற அந்த ஒரு மனப்பான்மை தானே. அப்படி பெண்ணின் உணர்வுகளை, பெண்ணினுடைய அகத்தை வெளிப்படுத்துகின்ற கவிதைகளாக இந்த கவிதைகள், அயலால் தர்மிணி கவிதைகள் என்ற இந்த தொகுப்பு முழுக்க ஊடாடுகின்றன. வாய்ப்புக்கு நன்றி.